பகல் நேரத்தில் பண்ணை வீட்டில் இருந்த மாட்டுக்கொட்டையில் நல்லா தூங்கின ஒரு நாய் சாயங்காலம் மாடுகளும் எருதுகளும் திரும்பி வரும்போது அதுங்க எதுக்கு உள்ளே வரணும் அவங்க வந்தால் நம்ம தூக்கம் கலைஞ்சிருமே அப்படின்னு கொலைக்க ஆரம்பிச்சுது அது மட்டும் இல்லாமல் அதை கடிக்க போய் விரட்ட ஆரம்பிச்சது வயலுக்கும் மேய்ச்சலுக்கும் போன மாடுகளும் எருதுகளும் ரொம்ப சோர்வாக வெளியே நின்றுட்டே இருந்தது குலைக்கிற சத்தம் கேட்டு அந்த விவசாயி வந்து ஒரு பெரிய குச்சி எடுத்து அந்த நாயை அடித்து வெளியே விரட்டிட்டாரு சில நேரத்தில் சில இடத்துல நம்ம போய் அதிகாரம் செலுத்தும் போது இதுதான் நம்ம நிலமை அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் நலத்தை பார்க்காம நம்ம நலத்தை மட்டும் பார்க்கும்போது நமக்கு பிரச்சனை தான் வரும்